ஆமா இதுக்கு முன்னாடி வந்த ஃப்ரண்ட் லோட் மெஷின்ல எல்லாமே இப்படி வந்து இப்படி திருப்பும் போது இங்கேயே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து டாப் லோடுக்கும் ஃப்ரண்ட் லோடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. எக்ஸாக்டா ஃபோன்லயும் ஸ்லோ ஆகுது, அது ஸ்லோ ஆகும்போது மனமா இருக்கா? ஓகே நல்லா இருக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிம்பா விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு புதுசாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கேன். எதுக்காக இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன்னா, இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓட்டிட்டீங்கன்னா நீங்க இங்க இருந்து ரொம்ப தூரம் எடுத்துட்டு போற மாதிரி இருந்தா இது போட்டுட்டு தான் எடுத்துட்டு போகணும், இல்லைன்னா ட்ரம் போடும். நம்ம நார்மல் டைப்புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 7 kg அந்த மாதிரி 4 வரும், இதுக்கு 3 தான் வரும். ரெகுலேட்டர் டைப்பு கேஸ் ஓடுது. நம்ம டியூப் பாத்தீங்கன்னா இப்படி மேலேறி தான் தண்ணி போகணும், பம்பு மோட்டர் இருக்கிறதுனால கீழே விட்டீங்கன்னா போகாது, அதனால இப்படி இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஒரு ஏதாவது கிரீன் டியூப் வெளியில ஏதாவது கிடைக்கும், அது ஜாயின் அடிச்சு உள்ள போட்டுருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி கிளீன் பண்ணலாம், தண்ணியில் வர உப்பு டஸ்ட் எல்லாம் அடைச்சா உள்ள தண்ணி ஸ்லோவாச்சு மிஷின் ஓடணும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கழட்டி கிளீன் பண்ணிக்கோங்க, அது இதில் தான் மாட்டிருக்கோம். ஓகேங்களா, திருகிற டைப் கரெக்டாக பிடிச்சி திருகிட்டீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஓப்பனில் வச்சுக்கலாம், உள்ளே தண்ணி வராது. ஆன் பண்ணி டேக் கொடுத்தா மட்டும்தான் தண்ணி உள்ளே வரும், இல்லைனா தண்ணி வராது. அங்கே தான் நிற்கும், இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பட்டன் பவர், ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் 8 வாட் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒரு வாஷிங் முடிஞ்சிருச்சுன்னா ஹெலோன்னு சொல்லி கோட்டன் வரும். ஒவ்வொன்றும் குயிக் வாஷ் அந்த மாதிரிலாம் இது இதில் தான் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறது. சூப்பர் எக்கோ வாஷ், ஈ கோட்டன், சிந்தட்டிக்ஸ், டெலிகேட்ஸ், டவல்ஸ், பெட்டிங், ஷேட்ஸ், ஹைஜீனிக் சிஸ்டம், வூல், அவுட்டோர், ஓகேங்களா, கலர்ஸ், ஜீன்ஸ், பேபி கேர், டெய்லி வாஷ், ஓகேங்களா? இப்போ நார்மலாக நாம் துவைக்க போகிறது இருக்கிறதுல கம்மி டைம் என்னன்னா, நல்லா துவைக்கணுன்னாலுமே உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வச்சுக்கணும், எல்லா துணியும் கலந்து போடலாம், ஓகேங்களா? நிறைய ஆப்ஷன் இருக்குது, தனித்தனி போடுறதுக்குன்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் டெய்லி வாஷ் வாஷ் மட்டும் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போவுமே ரெகுலராக எல்லா துணியும் கலந்து போடலாம், அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன் டைப். 40 நிமிஷம் 2 வாட்டி ராசும், ஓகேங்களா? ஸ்பீடு போட்டிருக்கா ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா, துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளதான் போடணும், ட்ரம்முக்குள்ள இந்த இது மேலே எதுவும் படக்கூடாது, ஓகேங்களா? இது என்ன, இந்த ரப்பருக்கு இந்த கிளாஸுக்கெல்லாம் வாரண்டி கவர் ஆகாது, ஓகேங்களா? நீங்கள் துணி போடும்போது எல்லாமே உள்ளே போட்டுருங்க, இல்லைன்னா இதில் சுற்றி கிழிஞ்சிடும். நீங்கள் துணி போடும்போது பின்னு காசு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், எல்லாரும் உள்ள போய் மாட்டேங்க. அதனால போட்டதுக்கு அப்புறம் இப்படி அமத்த கூடாது, ஒரு கை ஃப்ரீயா விடுற மாதிரி கேப் இருக்கணும், ஃப்ரீயா சுத்துறதுக்கு தான். அதுக்கப்புறம் இந்த டோர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த டேப் எப்ப வேணாலும் ஓப்பன்ல வச்சுக்கலாம், பவுடர் இதுல
கம்ஃபர்ட் இது ஓகேங்களா. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் கம்ஃபர்ட் நான் யூஸ் பண்ணலைன்னா இது யூ அப்படியே விட்டுறோம். அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி என்னன்னா இப்போ நான் பவுடர் போடுறேன்னு வைங்களேன், சம்டைம்ஸ் இதில் அப்படியே ஒட்டிக்கும். நான் அதுக்கு தான் நான் இங்கே வச்சிருக்கேன் இப்போ வந்திருக்கிறது. சரிங்க, அதான் அது கரைச்சி கொடுக்கும். ஓ அப்படிங்களா, ஓகேங்களா. அது வச்சிங்கன்னா இங்கே இருக்கிற தண்ணியில் கரைஞ்சி போயிடும். அதனால தான் நான் அது வச்சிருக்கேன். முன்னாடி இந்த மிஷினில் எப்படின்னாங்க, சும்மா போட்டுட்டுங்க, ஒரு மக் வாட்டர் எடுத்து அதில் ஊற்றுங்க. இதுனா இது ஸ்டெக்காக இங்கே நிற்கும் போடுறோம், கரைஞ்சி தான் போகும். சரி ஓகேங்களா, அந்த மாதிரி. ஓகே, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி போயிடும். அதனால இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக இவ்வளோதான் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் திங்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் திங்ஸ்னு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும், அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டிவைஸ்ன்னு இருக்கும், டிவைஸ் கேர்னு. அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி எல்லாமே வரும். அந்த வாஷிங் மிஷின் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட ஏபின்னு சொல்லி ஒரு கோடு கேட்கும், அதில் ஃபோனில் கேட்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டன் இருக்குல்ல, அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா வாஷிங் மிஷினோட மாடல் அங்கே வந்துடும். கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா பேர் ஆகிருக்கும். பேர் ஆகிறது எப்படின்னா ரெண்டுமே ஒரு ஹாட்ஸ்பாட்டில் வேலை செய்யணும். ஓகே, அதர் ஒரு ஹாட்ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுட்டு வேலை செய்யணும். ஓகேங்களா, அந்த மாதிரி. அதில் போனீங்கனாலே ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு நம்ம வெளியே இருந்து. ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு தடவை மட்டும் ஹாட்ஸ்பாட் இல்லைன்னா நம்ம வெளியில் நெட் இருக்குன்னா அது மூலமா அதிலே ஆப்ஷன்ஸ் வரும். இதோட ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ இதோட ஸ்டேட்டஸும் எல்லாமே வரும், எல்லாமே வரும். என்னென்ன பார்த்தீங்கன்னா துணி பவுடர் மட்டும் நீங்கள் போட்டு வச்சா போதும். என்ன ஆப்ஷன் வேணும்னா எங்கே இருந்த வேணாலும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே ஓடுறது அங்கேயே காமிக்கும். ஓகே, சுத்துறது. ஓகேங்களா, ஓ அது வரைக்கும் ஸ்டேட்டஸ் காட்டும். ஆ அந்த மாதிரி ஓகேங்களா. அவ்வளோதான், இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகேங்க ஓகேங்களா, இந்த மாதிரி சத்தங்க. ஓகேங்க, இப்போ இந்த சவுண்டு தான் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் தண்ணி இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இண்டிகேஷன் மிஷினே டோட்டல் ஆஃப் ஆயிடும். நமக்கு ஏதாவது இண்டிகேஷன் கேக்கு, லைட்டா கேக்கு, அந்த அளவுக்கு எல்லாம் கேக்காது, லைட்டா மட்டும் தான். ஓகே, ஏதாவது ஒரு பாத்திரம் வெச்சிட்டு ஓபன் பண்ணுங்க. ஓகே, இல்ல இங்க எல்லாம் தண்ணி சிந்து. இந்த டியூப் தான் நான் சொன்னேன், அந்த எமர்ஜென்சி எலக்ட்ரிசிட்டி. இது மூடி மாதிரி இழுத்தீங்கன வந்துரும். இது ஒரு ஃபில்டர் தான். இது ஒரு 15 தான் போறக்க, இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு எடுத்துட்டீங்கன்னா இந்த வழியாக அழுத்த இருக்கிறதுலாம் போயிடும். அதனால தான் நீங்கள் இங்கே ஒரு பாத்திரம் வச்சுட்டு கீழே வச்சுட்டு எடுத்துட்டீங்கன்னா அது விழுந்துடும். அதுக்கப்புறம் அந்த மூடி கரெக்டாக சென்று நேராக வரமா ஃபிட் பண்ணிடும். இதுக்கு முன்னாடி வந்து 10 வருஷமாக வந்து நான் டாப் லோட் வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட் லோட் போகிறதுக்கு பெருசாக ஐடியாவே கிடையாது. ஒன்ஸ் வந்து நான் ஷோரூம் போனதுக்கப்புறம் அவங்க நிறைய வந்து டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் எல்லாமே சொன்னாங்க. இப்போ வந்து டாப் லோடுக்கும் ஃப்ரண்ட் லோடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா டாப் லோடில் வந்து நம்ம கசக்கி துவைக்கிற டைப்பு, அதே வந்து ஃப்ரண்ட் லோடில் வந்து நம்ம பழைய மாதிரி கல்லில் தப்பி துவைப்போலே அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து மெயினாக வாட்டர் தான். வாட்டரோட ஸ்கேர்சிட்டி ப்ராப்ளம் இதில் இருக்காது. ஏன் அப்படின்னா இதுலேருந்து 50% வாட்டர் கம்மியாக தான் எடுக்குது. அது இதே டாப் லோடாக இருந்தால் ஒன்ஸ் கிளாத்ஸ் போட்டுட்டு நம்ம தண்ணி நிறையா அது எடுத்து அதுக்கப்புறமா தான் துவைக்கும். ஸோ இதில் அப்படி இல்லை. மூணாவது பார்த்திங்கன்னா இது எஃபிஷியன்சி. இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைக் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரில் துவைக்கிறது, மெயினாக இந்த கிட்ஸு பெரியவங்களோட கிளாத்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஹாட் வாட்டரில் துவைப்போம். இதில் வந்து ஹாட் வாட்டரில் துவைக்கிறது, இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. குயிக் வாஷு, நார்மல் வாஷு, டெய்லி கேரு, பெட்டிங்கு. நான் திருப்பி பார்த்தா அது வந்துக்கிட்டே இருக்குது. இன்ஸ்டால் பண்ணவங்களே அப்படி தான் சொன்னாங்க, அது நிறைய இருக்குங்க. திருப்பிட்டே இருந்தால் ஊர்பட்டது வந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் 30 டிகிரியில் வச்சுக்கலாம், 60 டிகிரியில் வச்சுக்கலாம், 40 டிகிரியில் வச்சுக்கலாம். இதுலேருந்து மேக்ஸிமம் வந்து 60 டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் ஹாட் வாட்டர் எடுத்து இது வந்து துவைக்குது. டாப் லோட் ஃப்ரண்ட் லோட் ரெண்டுலேயுமே இன்வெர்டர் மாடல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே 5-star ரேட்டிங். ஸோ இதில் வந்து பவர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது மைனஸ் மட்டும்தான். என்ன அப்படின்னா இப்போ இந்த பவர் பட்டன் அப்புறம் வந்து இந்த ப்ளே அண்ட் பாஸ் பட்டன் இங்கே இருக்குது. மித்ததில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளிங்க் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன்ஸ் அமுத்ததுலேயே வந்து பிளிங்க் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பிளிங்க் லைட்ஸ் கொடுக்கல. ஸோ கொஞ்சம் நமக்கு வந்து வீட்டு உள்ளார வச்சுருக்கிறதுனால லைட்டிங் கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் எங்கே பவர் பட்டனு அப்படின்னு. பட்டன் இல்லை, டச்சு தான், பவர் எங்கே அப்படிங்கிற மாதிரி
சர்ச் பண்ணி தொலாவி கண்டுபிடிச்சி இது பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் ஒரு சின்ன பிளிங்க் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அது ஒன்று மட்டும்தான், மித்தபடிக்கு இதில் வேறு எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்த ஃப்ரண்ட் லோடு மெஷினில் எல்லாமே இப்படி வந்து இப்படி திருப்பும் போது இங்கேயே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மெஷினில் எப்படின்னா இது ஃபுல்லாகவுமே டச் பேனல் தான், இதில் பட்டன்ஸ் கிடையாது. அண்ட் எல்இடியில் டிஸ்பிளே, நம்ம திருகுனோம்னா குயிக் வாஷ் எல்லாமே டிஸ்பிளேல வந்துடுது, அது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த டாப் லோடு அண்ட் ஃப்ரண்ட் லோடில் கம்பேர் பண்ணும்போது டாப் லோடில் தண்ணி வந்து சப்போஸ் வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் கம்மியாகி டேப்பில் வரல அப்படின்னா நம்ம மேனுவலாக அதை ஃபில் பண்ணிக்கலாம். பட் இதில் எதுவுமே பண்ண முடியாது, ஒன்லி டேப் வாட்டர் மட்டும்தான் இதோட வாட்டர் உள்ளே எடுக்கிறதுக்கான வழி. நம்ம ஊற்றிலாம் நம்ம வந்து இதில் துவைக்க முடியாது, அது ஒரே ஒரு இது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இப்போது அவுட்லெட் பார்த்திங்கன்னா டப்புன்னு ஆஃப் பண்ணி அவுட்லெட்லாம் பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்து நம்ம ட்ரெயின் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவுட்லெட் பண்ணலாம். சில டாப் லோட்லேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் கிடையாது. இதுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாண்ட் வைக்கவே வேணான்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் மிஷினில் வந்து துணி லோட் பண்ணி பார்த்துடலாம், அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இதில் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சரை நான் சொல்லவே மறந்துட்டேன். இதை செலக்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே வைஃபை டெக்னாலஜி தான். இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் இதில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சாம்சங் ஈகோ பபிள் வாஷிங் மிஷினில் நம்ம வந்து துணி போடுறோம். நான் ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, உள்ள காயின் பீஜு இந்த நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிற எதாச்சும் அதில் இருந்ததுன்னா வந்து அந்த ரப்பரில் மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப டேமேஜ் ஆகுமாமா. ஸோ அது மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் உள்ளே போட்டுடலாம். ஒன்று ஒன்றா போடணும், இதெல்லாமே பேசிக் திங்ஸு. இந்த மிஷின் இல்லை, உதறி போட்டோம்னா உள்ளே ஏதாச்சும் காயின் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க சொன்ன அளவை விட கொஞ்சம் கம்மியாகவே தான் போட்டிருக்கேன். தென் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸஸ் மாட்டாமல் இருக்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஷ், அவ்வளோதான். அங்கே மெயின் ஸ்விட்ச் போட்டாச்சு, நம்ம வந்து டிட்டர்ஜென்ட் போட்டுக்கலாம். லிக்விட் டிட்டர்ஜென்ட் நான் யூஸ் பண்ணுறேன், பவுடரும் போட்டுக்கலாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, யூஸ்வலாக லிக்விட் டிட்டர்ஜென்ட் வந்து இந்த இடத்துல இருக்காது, போயிடும். பட் பவுடராக இருந்தால் நிறையா மிஷின்ஸில் இங்கே வந்து அக்குமுலேட் ஆகும். ஸோ அதனால் இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ஸ்பெஷலாக இந்த மிஷினில் இருக்குது. பவுடராக இருந்தால் இங்கே நிற்கும் இல்லையா, ஸோ அதனால் இங்கே வந்து தண்ணியில் வந்து அதுவே கரைஞ்சி உள்ள எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்ஃபோர்ட்டு, இங்கே இது வந்து கம்ஃபோர்ட் கம்பார்ட்மெண்ட்டு. ஸோ தென் இது நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பவர் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிக்கணும், இதெல்லாம் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுக்காக மட்டும்தான். தென் அதுக்கப்புறம் இது வராது. ஸோ இது ஒரு 8 times நம்ம வந்து ஸ்கிப் பண்ண சொன்னாங்க. காட்டன் வந்துருச்சு. தென் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன மாதிரி வேணும்னு. இது வந்து குயிக் வாஷ் ஸ்மால் லோட்ஸ், இது வந்து இது நான் வந்து வைக்கிறேன், குயிக் வாஷ் வைக்கிறேன். ஏன்னா என்னோடது பூராமே சின்ன துணிகள் தான். ஸோ இதில் குயிக் வாஷ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ண சொன்னாங்க. இதில் வாஷ் ரின்ஸ் அண்ட் ஸ்பின் மூணுமே நடக்க போகுது. என்ன இங்கே பாருங்க, தண்ணி உள்ளே எடுத்துட்டுருக்கு, சவுண்டு நம்ம கேட்குது. ஃபுல்லாக தண்ணி எடுக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இப்போ சவுண்ட் கேட்குது, தண்ணி இதில் போகுது, இதில் சவுண்ட் கேட்குது பாருங்க. இந்த டிட்டர்ஜென்ட் மேலே தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் இந்த மிஷினில் இருக்காது. ஓகே, இப்போ வந்து மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சுற்றுது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து எடுத்து சுற்றுது. இங்கே பாருங்கள், இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ஸ்மார்ட் திங்ஸ் ஆப். இதில் போயிட்டு நம்ம மெஷினோட கனெக்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நம்ம வந்து ஒரே ஹாட்ஸ்பாட்டில் மெஷினையும் நம்மளோட மொபைலும் வந்து ஒன்றா வச்சு கனெக்ட் பண்ணும். அடுத்த வாட்டியெல்லாம் நம்ம வேறு இடத்துல இருந்து கூட நம்ம வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், மிஷின் ஓடுறதும் இங்கே காட்டுற ஸ்டேட்டஸும் நமக்கு ஒன்றா இருக்குது. மிஷின் ஓடும்போது இங்கேயும் நமக்கு ஓடிட்டுருக்கிறது தெரியுது. அதே மாதிரி மேலே அங்கே 12 minutes காட்டுது. ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஃபோன்லேயும் 12 minutes காட்டுது.
இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மெஷினில் நம்ம போடுற துணியை வந்துட்டு அதுவே சென்ஸ் பண்ணிட்டு ரொம்ப டர்ட்டாக இருக்கிற கிளாத்ஸாக ஒரு மாதிரியும், டர்ட் கம்மியாக இருக்கும்போது ஒரு மாதிரியும் துவைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இது இன்வெர்ட்டர் மோட்டார். இந்த இன்வெர்ட்டர் மோட்டாருக்கு வந்து 10 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈகோ பபிள் டெக்னாலஜி. ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பபிள் வந்து துவைக்கும் போது க்ரியேட் ஆகுது, ஸோ தட் நமக்கு வந்து குயிக்காக வந்துட்டு அழுக்கு எல்லாமே எடுத்துரும். ஓகே, இவ்வளோ ஆர்பிஎம்மில் சுற்றுது பட் வந்து சவுண்ட்ஸே கிடையாது. அதுதான் இதோட ரொம்ப நல்லாயிருக்கு, இம்ப்ரெசிவாக இருக்குது. ஓகே, இது வெளியே நம்ம முடித்ததுக்கப்புறம் இதோட ரிசல்ட்டை பார்ப்போம். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ட்ரம் இருக்கு இல்லையா உள்ள, இது வந்து என்னென்னா டைமண்ட் ட்ரம்மா. நான் வந்து இதுக்கு முன்னாடி வச்ச மிஷினில் ஏதாச்சும் நமக்கு தெரியாமல் நம்ம என்ன தான் கேர்ஃபுல்லாக செக் பண்ணி போட்டாலும் ஏதோ ஒரு பீட்ஸ் காயின் போய் சிக்குச்சுன்னு வைங்களேன், நிப்பா நின்றும் அந்த மிஷின் வந்து நின்றும். பட் இதில் அப்படி கிடையாது, இது வந்து சிக்கிறக்கான கேப்பே கிடையாது இது டைமண்ட் ட்ரம்ங்கிறதுனால. ஸோ வந்து அது மீறி சிக்குச்சுன்னா சிக்கிறக்கே வாய்ப்பு இல்லைன்னு தான் சொன்னாங்க. நம்ம எவ்வளோ செக் பண்ணி போட்டுட்டு சப்போஸ் இருந்தால் கூட பெரிய அது இம்பேக்ட் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து வாஷிங் முடிஞ்சிச்சு, இப்போ வந்து அலசிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, அது வந்து இங்கேயும் நமக்கு வந்து காட்டுது, ரின்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இப்போ வந்து துவச்சி முடிச்சு அலசி ஸ்பின் பண்ணிகிட்ருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஸ்பின்னுன்னு காட்டுதா, இங்கேயும் ஸ்பின்னிங் ஆகிட்டுருக்கு இங்கே மேலே. இப்போ தாங்க கொஞ்சம் சவுண்டே வருது, ஸ்பின்னிங்கில் மட்டும்தான் லைட்டாக சவுண்ட் வெளியே வருது. வேறு லெவல், எவ்வளோ ஆர்பிஎம்மில் சுற்றுதுன்னு பாருங்க. ஆமாம், டிக்கி டிக்குன்னு கேட்குது. இங்கேயும் தெரியுதா, ஜாலியாக இருக்கா? ம், இப்போ இது ரெண்டும் நிற்கிதான்னு பாரு, பார்க்கலாம். இருங்க, கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். எக்ஸாக்டாக ஃபோன்லேயும் ஸ்லோ ஆகுது, அது ஸ்லோ ஆகும்போது நின்றுச்சு, ஃபோன்லேயும் நின்றுச்சு. வந்துருச்சு. ஆல் சைக்கிள் ஆப்டிமைஸ்டு 2 இயர் லாண்ட்ரி கம்ப்ளீட். பாட்டு பாடுது, வாஷிங் முடிஞ்சோனையும் நல்ல பாட்டு பாடி நம்மளை கூப்பிடுது. தண்ணி போயிச்சா? ஓகே, டன். இப்போ நம்ம வந்து வாஷிங் கம்ப்ளீட்டட், நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இரு இரு, எடுக்கலாம் எடுக்கலாம். சரி எடுக்கலாம், யூனிஃபார்ம் அக்கம் யூனிஃபார்ம். வாவ், மனமாக இருக்கா? ஓகே, நல்லாயிருக்கு, நீட்டாக துவைச்சிருக்கு. ஸோ நல்ல ஸ்பின்னாக இருக்குது, கிட்டத்தட்ட காஞ்ச மாதிரி தான் இருக்குது. மனமாக இருக்கா? ஓகே, சரி தள்ளிக்கோ, அப்புறம் எடுத்து காய் போட்டுக்கலாம். இப்போ வந்து துணி செக் பண்ணேன், நீட்டாக இருக்குது. 15 மினிட்ஸில் ஒரு குயிக் வாஷ் கொடுத்தா எவ்வளோ நீட்டாக நமக்கு கிடைக்கணுமோ மேக்ஸிமம் டர்ட் எல்லாமே எடுத்து நீட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட தண்ணியே இல்லை. ஆக்சுவலி இந்த மாதிரி கிளாத்ஸ் ரொம்ப நான் வந்து லைட் வெயிட்டட் கிளாத்ஸ் தான் போட்டிருக்கேன், தண்ணியே இல்லை மேக்ஸிமம். லிட்டரலாக பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச மாதிரி தான் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு ரிசல்ட்டு. நான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்ஸு அதெல்லாமே நான் வந்து வாஷ் பண்ணி பார்க்கலான்ட்டுருக்கேன். வாஷ் பண்ணிட்டு முடிஞ்சால் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லா பெட்டர் ரிசல்ட் தான். இந்த மெஷின் பார்த்துருப்பீங்க, இந்த மெஷின் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து அரவுண்ட் வந்து 43,000. நான் வந்து ஷோரூமில் போய் வந்து வாங்கினேன், நீங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், அரவுண்ட் 41 போட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் இருந்ததுன்னா நீங்கள் கூட வாங்கிக்கோங்க. இது வந்து 43,000 வேர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக வேர்த்தா. ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ecobubble டெக்னாலஜி ப்ளஸ் வந்துட்டு நம்ம வைஃபைல, இப்போ நான் உங்களுக்கு ஃபோனில் ஷோ பண்ணலையா, அது அந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவுமே இம்ப்ரெசிவாக இருக்குது. இது கண்டிப்பாக வேர்த்து தான் என்ன கேட்டால். இது வந்து 8 kg வாஷிங் மிஷினு. ஓகே, இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இது வந்து ஸ்லீக் டிசைனாக இருக்குது, இது பெரிய இடம் தேவையில்லை. ஈவன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹாலில் படிக்கடியில் எங்கே வேணாலும் ஈஸியாக பேக் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினை. அண்ட் என்னென்னா, நான் வந்து சத்யா ஏஜென்சிஸில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அவங்க வந்து எப்போவுமே ஒரு காம்ப்ளிமெண்ட் கிஃப்ட் கொடுப்பாங்க, இந்த வாட்டி எனக்கு வந்து ஸ்பின் மாப் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா திருப்பூர் பீப்புள், நீங்கள் சத்யாவுக்கு குடி போகலாம். அவங்களுக்கு அவங்க வந்து ஒன்று வந்து ஆஃபரில் வந்து
ப்ரைஸில் ஆஃபர் கொடுப்பாங்க, அப்படி இல்லாட்டின்னா அவங்க அதுக்கான காம்ப்ளிமெண்ட்டை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ வாங்கும்போது எனக்கு சொல்லலை இந்த மாதிரி கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு, ஒன்ஸ் கொண்டு வந்து எனக்கு டெலிவர் பண்ணும்போது கொடுத்தாங்க. ஸோ அது ஜஸ்ட் ஷேர் பண்ணேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.